ஏஜிஆர் டியூஷன் மூலயமா ஆரோ லான்ச் அப்படிங்கிற ஒரு ப்ரைவேட் லிமிட்டட் கம்பெனி மூலயமா எங்களுக்கு வந்துட்டு இந்த ரூரல் அந்த இது ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எங்களுக்கு வந்துட்டு அமெரிக்கா போகிறதுக்கான வாய்ப்பு வந்து எங்களுக்கு வந்து கிடைச்சிது. இல்லை இல்லை இல்லை, ட்ரைனிங் தான் எங்களுக்கு கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு எங்களுக்கு வந்து ஸ்பேஸ்னால் என்ன, அப்புறம் எத்தனை ஸ்பேஸில் என்ன, ஸ்பேஸ் என்லெஸ், பிரபஞ்சங்கள் எத்தனை இருக்கு, அதாவது யூனிவர்ஸ் எத்தனை இருக்குது, அதெல்லாம் நிறைய சொன்னாங்க. அதுக்கப்புறமா எங்களுக்கு சேட்டலைட் பற்றி சொன்னாங்க, அடுத்து ரோபோட்ஸ் பற்றி சொன்னாங்க. அதில் வந்துட்டு எங்களுக்கு நாங்கள் யோசித்து ஆல்ரெடி கண்டுபிடிச்ச எக்ஸ்பீரியன்ஸை எங்களுக்கு தெரியாத மாதிரி க்வெஸ்சன்ஸ் கொடுத்து யோசித்து அதில் 50 பேர் நாங்கள் முதல்ல இருந்தோம். அடுத்தது டெஸ்ட்டு கொடுத்து எங்களை நாங்கள் எப்படி சொல்கிறது யூனிவர்சல்ல அதாவது இன்டர்நேஷ்னல் லெவலில் போனது வந்து 11 ஸ்டூடெண்ட்ஸ். நாசா போயிருந்தேன், எங்களுக்கு வந்துட்டு இந்த சர்டிஃபிகேட் நான் வச்சுருக்க கையில் இந்த சர்டிஃபிகேட் வந்து இப்போ ஆன்லைன் மூலமாக கிடச்சிது. அப்போ நாசாவோட யார் ஹெட்டாக இருக்கிறாங்க அவங்க கையில் வாங்கியிருக்கலாம். அடுத்தது வந்து எங்களுக்கு நல்ல எக்ஸ்போஷர் கிடச்சிருக்கோம். அதுவும் இல்லாமல் அங்கே வந்துட்டு அந்த ராக்கெட் செய்கிற இடம் எல்லாமே வந்துட்டு எங்களால் பார்த்துருக்க முடிஞ்சிருக்கோம். அமெரிக்கா சென்றிருந்தா அதோட வாய்ப்பு. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெளியே போனோம், கொஞ்சம் என்டர்டெயினராக சொல்கிறதுனா அமெரிக்கா வந்து எப்பயும் பார்க்கறது கனவுலேயே நினச்சிருப்போம். நிஜத்தில் போய் அமெரிக்கா சுற்றி பார்த்துருப்போம். எங்களுக்கு வந்து எக்கனாமிக் சம்மந்தப்பட்டமாக ப்ராப்ளம் வந்தது. ஒருத்தருக்கு வந்து 1.5 லட்சம் சம்திங் வந்துட்டு விசா, பாஸ்போர்ட், அந்த ஏர்போர்ட் செலவு, போய் தங்கறதுக்கான செலவு, பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், லஞ்ச் எல்லாத்துக்குமே வந்து எங்களுக்கு வந்து சேர்த்து 1.5 லட்சம். அது போக ரூம்ஸ் எல்லாம் அவங்களே தந்துடுறாங்க. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல் நாங்கள் இங்கே இந்தியாவிலேருந்து போகிறனால எங்களுக்கு கன்செஷன் பண்ணி லாஸ்ட்டாக 1.5 லட்சம் வந்து எங்களுக்கு இது பண்ணி தந்தாங்க. எல்லாமே முறையிட்டுருக்குறோம், அதுக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்ல. நான் வந்து மாவட்ட ஆட்சியர், மாவட்ட ஆட்சியர்லேருந்து இந்திய பிரதமர் ஆகணும்னு எனக்கு ஆசை. நாங்கள் ஏரோலான்ச் இந்தியா அப்படிங்கிற ஸ்டார்ட் அப் வச்சு நடத்திட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃப்ரீயாக இந்த கோர்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். இந்த கியூப்ஸ் இன் ஸ்பேஸ் வந்து அமெரிக்காவில் இருக்கிற ஒரு காம்படிஷன் நடக்குது, இன்டர்நேஷ்னல் ஃபுல்லாக வந்து இதை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ஃப்ரீயாக சொல்லித்தரணும்னு நினச்சோம், ஏன்னா நான் அங்கே தான் படித்தேன். ஸோ எங்களோட ஊர் தான் அது. அவங்க எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, எல்லாத்துக்குமே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஏன்னா இது அமெரிக்காவில் நடக்கிற ஒரு காம்படிஷன், ஸ்பேஸ் அப்படிங்கிறனால எல்லாத்துக்குமே அதை பற்றி இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஒவ்வொரு கிளாஸ் எடுக்க எடுக்க அவங்க ரொம்ப ஆர்வமாக அதை கற்றுக்கிட்டாங்க. எல்லா ஆர்வமாக வந்த மாணவர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுத்தோம், அவங்க எல்லாருமே அதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, செலக்டும் அதில் வந்து ஆயிருந்தாங்க. அது ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு.